Hello friends, welcome to Pareksha. So in the video, March 25th, important current affairs events la vandu cover pannuvom. So nama app oda link and nama telegram link rendume vandu description la irukke. Nama telegram la vandu daily vandu testers vandu poiittu irukke. So marakama vandu test la vandu participate pannunga. And ungalkana pre PDF appindrathu nama telegram la vandu available la vandu irukke. Seriya? So news vandu enna nan paakalam without further delay. So Yogi Adityanath has taken over as a CM of which state in the second term? So Yogi Adityanath வந்து எந்த மாநிலத்தினுடைய முதல்வராக வந்து பதவி ஏற்றுக் கொள்கிறார் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து செகண்ட் டைம் வந்து யூபியோட சிஎம் ஆ தான் வந்து பதவி ஏற்றுகிறாரு சரியா சோ அப்ப இவருக்கு வந்து எந்த கவர்னர் சோ அப்ப யூபியோட கவர்னர் தான இவருக்கு வந்து பதவி வந்து பிரமாணம் பண்ணி வைப்பாரு சோ அவர் யார் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஆனந்த் பின் பட்டேல் மறந்துடாதீங்க சோ இதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஆனந்த் பின் பட்டேல் இஸ் த கவர்னர் ஆஃப் யூபி சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா யூபி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்க் வந்து ஓபன் பண்ணி வச்சாங்க அது என்ன அப்படினா தி எலக்ட்ரானிக் பார்க் அப்படிங்கறத வந்து ஓபன் பண்ணாங்க சோ யாரோட சேர்ந்து அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா யமுனா குரூப் அப்படின்றது இருக்கும் சோ யமுனா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும் சோ அவங்களோட சேர்ந்து தான் வந்து பண்ணாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் நியூஸ் which IIM has launched the retail tech consortium in India so retail tech consortium அப்படினா என்ன அப்படினா it is nothing but அதாவது ஒரு இ-காமர்ஸ்க்காக வந்து கொண்டு வரப்பட்டது ஒரு இ-காமர்ஸ் ரிட்டைல் கிராசரிஸ்லாம் வந்துருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து தர மாதிரி வந்து பண்ணுறது தான் வந்து இந்த இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ யார் அப்படின்னா ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் அப்படின்றவங்க தான் வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் இவங்க யாரை வந்து மெயின் பார்ட்னராக வந்து சேர்த்துக்கிறாங்க ஸோ இதில் வந்து மெயின் பார்ட்னர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் த இந்தியன் கம்பெனி ஃப்ளிப்கார்ட் தான் வந்து இதோட மெயின் பார்ட்னர் ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட சிஇஓ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாண கிருஷ்ணமூர்த்தி ஸோ கல்யாண கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான் வந்துட்டு சிஇஓ வந்திருக்கிறாரு சோ இவங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்டோடையும் வந்து ஒரு டைப் வச்சாங்க சோ கர்நாடகா கவர்மெண்டோட டைப் வச்சாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ட்ரைபல் ப்ராடக்ட்ல வந்துட்டு சேல்ஸ் வந்து பண்றதுக்காக அண்ட் தென் இவங்க வந்து தெலுங்கானா கவர்மெண்டோடையும் வந்து டைப் வச்சாங்க ஃபார் வாட் த பர்பஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கை அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அதாவது மெடிசின் ஆன் ஸ்கை அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்து டைப் வச்சாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்ததுன்னு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ இ காமர்ஸ் அப்படின்ற ஒரு இதையும் வந்து கொண்டு வந்தது வந்து ஃப்ளிப்கார்ட் தான் வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவேந்திர ஜிதார்த் திஷா கராஜி ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் பேரா அத்லீட் டு ரிசீவ் த பத்மா பூஷன் அவார்ட் he has won the first gold medal in which year at Athens so idu da romba romba mukkiyam so idella vandu kutruvanga ivar vandu devaranta abindravar da first para athlete vandu receive pannaru padma bhushan award vandu receive pannirukkaru but avar vandu modamodala gold medal india kaga eppa vandu vaangi kodutaar appdi solli pattingana 2000 ivar modamodala eppa india kaga vandu vaangi kodutaar appna 2004 la da vandu vaangi kodutaar so eppa enga appdi solli pattingana Athens so greece abindradoda capital dana Athens so Athens la da vandu vaangi kodutaar so அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2016லையும் வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணாரு ஸோ 2016 ஒலிம்பிக் எங்க நடந்துச்சு ரியோ ஒலிம்பிக்லையும் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாரு அதே மாதிரி 2020 டோக்கியோ ஒலிம்பிக்லையும் இவர் என்ன மெடல் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வந்து வின் பண்ணாரு அப்போ எந்த கேட்டகரியில் இவர் வந்து வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் பேரா ஜாவ்லிங் த்ரோவர் ஸோ ஜாவ்லிங் த்ரோவில் தான் வந்து வின் பண்ணாரு கிரேட் இந்தியாஸ் ஜாவ்லிங் த்ரோவில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணதான் யாரு நீரஜ் சோப்ரா அப்படின்னு சொல்லி சொல்றவர் சோ இவர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஐகான் சோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கிறாரு ரீசெண்டா இவர் தான் நம்ம என்ன சொல்றோம் கோல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றதும் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா தான் அண்ட் உமன்ஸ் கேட்டகரியில் அப்போ வந்து பேரா மென்ஸ் கேட்டகரி வந்து பார்த்தாச்சு அப்போ உமன்ஸ் கேட்டகரியில் வந்து என்ன அவார்டு வந்து கொடுப்பாங்க பத்மபூஷன் மாதிரி அங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ பத்மஸ்ரீ அவார்டை வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவானி லஹாக்கர் அப்படின்றவர் ஸோ அஹானி லஹாக்கர் தான் வந்து வின் பண்ணுறாங்க ஸோ இவங்க என்ன கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து கிரேட் ஷூட்டர் ஃப்ரம் இந்தியா அந்த பேராஷூட்டர் லவானி கரா ஸோ லவானி அஹாரா அப்படின்றது ஸோ அதே மாதிரி சௌத்ரி அப்படின்றவர் வந்து மறந்துடாதீங்க இவர் தான் வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டன் கேட்டகரியில் வந்து கோல்டு மெடல் ரீசெண்டாக வந்து வின் பண்ணாரு இன் கெரியோ இன் எஜிப்தில் வந்து நடக்கிற இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஃபெடரேஷன் ஐஏஎஸ்எஃப் அப்படின்றதோட நடத்தப்படக்கூடிய கெரியோ இன் எஜிப்தில் வந்து நடக்கக்கூடிய ஷூட்டிங் டோர்னமெண்ட்டில் சௌத்ரி தான் வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டன் கேட்டகரியில் வந்து கோல்டு மெடல் வந்து இந்தியாவுக்காக வின் பண்ணியிருக்கிறாரு ஓகே ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் செட் டார்கெட் டு கிரியேட் 2200 ஏர்போர்ட்ஸ் பை விச் இயர் அதாவது 2000 சாரி
200 எவ்வளோ அப்படின்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி 220 ஏர்போர்ட்டை வந்து எப்போ வந்து எப்பக்குள்ளே வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025 வந்து உருவாக்க போகிறாங்க. ஸோ அப்போ இது வந்து சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஐஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க யாரோட அப்படின்னா சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரோட டைய வச்சு தான் வந்து பண்ணுறாங்க. ஹூஇஸ் த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ரைட் நவ்? ஜோதி ஆதித்யநாத் சிங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் தான், சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம ரோடு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அவங்க வந்து யூஎஸ் மாதிரி நாங்கள் வந்து ஒரு ரோடை வந்து இந்தியாவில் வந்து போட போகிறோம். எப்போக்குள்ள அப்படின்னா 2024 வந்து யூஎஸ் ரோடு மாதிரி நாங்கள் வந்து போட்டுருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டார்கெட். அதுக்கடுத்து இன்னொரு டார்கெட் வந்து ரீசெண்டாக வந்து வெளியாச்சு. அது எந்த இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டியை வந்து பேஸ் பண்ணுது. இவங்க வந்து 2030 அதாவது ஜீரோ கார்பன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ணிடுவோம். ஜீரோ கார்பன் அப்படின்ற நெட் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நெட் ஜீரோ கார்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அட்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொன்று நம்மளோட ரயில்வே வந்து அவங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்களும் வந்து 2030 வந்து நெட் ஜீரோ அதாவது ஜீரோ கார்பன் அப்படின்றத வந்து அட்டைன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி டார்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? அப்போ 220 ஏர்போர்ட் வந்து எப்போ கட்டுறாங்க அப்படின்னா 2025 வந்து கட்டிடுறாங்க. ஓகே, which IIT has created a new interdisciplinary water management and policy center, the name aqua map. so aqua map அப்படிங்கிறது வந்து யார் வந்து பில் பண்றா அப்படினா so IIT மெட்ராஸ் தான் வந்து பில் பண்றாங்க. so full and full வந்து வாட்டரோட வாட்டரை வந்து மேனேஜ் பண்றது அண்ட் தென் வாட்டரோட தேவைகள் நீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஐ மீன் அதோட தேவைகள் அதாவது தேவையற்றதுல இருந்து எப்படி வந்து குறைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதாவது டேட்டா பேங்க், வாட்டர் டேட்டா பேங்க் அப்படின்றது வந்து ரீசெண்டாக வந்து ஓபன் பண்ணாங்க. ஸோ இது வந்து எந்த ஸ்டேட் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் தான் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரு தான் வந்து பண்ணாங்க. ஸோ ஐஏஎஸ் பெங்களூரு தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க, சரியா? ஸோ இதுக்காக அவங்க வந்து வச்ச பேர் வந்து அக்கூரின். ஸோ அக்கூரின் அப்படின்றது தான் அது உங்களுக்கு வந்து வச்ச பேர். ஸோ அக்வா அப்படின்ற கம்பெனி தான் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெல்லி கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த லேக்கை வந்து ப்ரிவென்ஷன் வந்து பண்ணணும் ஃபார் த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அப்படின்ற ஒரு சட்டத்தையும் வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க, சரியா? ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே. ஸோ இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 22. ஸோ அதை காமமரேட் பண்ணுற விதமாக தான் இதெல்லாம் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோட்டக் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் ஹஸ் அக்வயர்ட் த ஹவு மச் பர்சன்டேஜ் ஸ்டேக் இன் ஓஎன்டிசி. ஸோ ஓஎன்ஜிசி கிடையாது, இது ஓஎன்டிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் நெட்ஒர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து ஓப்பன் நெட்ஒர்க் ஃபார் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்னாச்சோம்னா நெட்ஒர்க் ஃபார் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், ஒரு டிஜிட்டல் காமர்ஸ்க்காக தான் வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டாக் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 பேங்க் ஒரு 30 வந்து சேர்ந்து இந்த விதை வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 7.84% ஸோ 7.84% வந்து வாங்கியிருக்கிறாங்க, சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்து எல்லா பேங்க்கும் ஸோ இதோட எல்லா பேங்க்கோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ அளவு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 10 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலம் என்ன பண்ணலாம், நம்ம இந்தியாவோட டிஜிட்டல்ஸ் இதை வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்றதான் இது எய்ம். ஸோ இதை மறந்துடாதீங்க, 10 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகே? சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் விச் பேங்க் ஹாஸ் பார்ட்னர்டு ஃபார் த கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு. ஸோ சிஎஸ்கே டீமோட சேர்ந்து வந்து கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து யார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து பண்ணுறாங்க. சந்தீப் பக்சி அப்படின்றவர் தான் ஐசிஐசிஐ பேங்கோட சேர்மனாக வந்து இருக்கிறாரு. ஸோ சந்தீப் பக்சி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட வாலெட்டோட பேர் என்ன, பாக்கெட் வாலெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒரு வாலெட்டில் நம்ம எவ்வளோ அளவு வந்து அமௌண்ட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 lakh வரை வச்சுக்கலாம். ரீசெண்டாக வந்து யூபிஐ வந்து அவங்களோட அந்த யூபிஐ லிமிட் வந்து 2 lakh வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 lakh அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் இந்த வருஷம் யார் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அப்படின்றவர் தான் இந்த வருஷம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டனாக வந்து இருக்கிறாரு, ஓகே? ஸோ நெக்ஸ்ட், விச் எடிஷன் ஆஃப் த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்பிதோஸ்கெட்டிக் சொசைட்டி பிகின்ஸ் இன் விசாகப்பட்டினம். ஸோ விசாகில் வந்து நடக்குது. ஸோ விசாகில் வந்து த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் த இந்தியன் பிசிக்ஸ்கெட்டிக் சொசைட்டி அப்படின்றதோட எத்தனாவது எடிஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 73வது எடிஷன் வந்து நடக்குது, சரியா? ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட அந்த ஃபிஷஸ் வந்து கடல்வாழ் உயிரினங்களை வந்து ப்ரிவென்ஷன் வந்து பண்றதுக்காகத்தான். ஸோ அதனால இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் மைண்ட்ஸ் கனெக்டிங் ஜென்ரேஷன் அப்படின்றதா இதோட தீம். ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. ஸோ எப்போ வந்து இதோட காமமரேட் பண்றாங்க அப்படின்னா 26th March தான் இது வந்து காமமரேட் பண்றாங்க சரியா. இது வந்து விசாக் அப்படின்றதுல விசாகப்பட்டினத்துல எந்த பிளேஸ்ல எக்ஸாக்டா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரா வடா. ஸோ மதுரா வடா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து நடக்குது. ஸோ விசாக்ல எத்தனாவது தடவை வந்து நடக்குது அப்படின்னா 2nd time தான் வந்து விசாக்ல வந்து நடக்குது. ஆஃப்டர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 36 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ ஆஃப்டர் 36 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் வந்து நடக்குது சரியா. ஸோ அடுத்து இன்டர்நேஷனல் டே ஃபார் த சாலிட்டரி வித் டினைட் அண்ட் மிஸ்ஸிங் ஸ்டாக் மெம்பர் 2022 அப்சர்வ்ட் இன் விச் ஸ்டேட் சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஎன்னால் கொண்டாடப்படுறதா, அதாவது 1990 நிறையா யூஎன் ஸ்டாஃப் வந்து அவங்களோட கடமை உணர்ச்சியினுடைய காரணமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதை வந்து காமமரேட் பண்ணுறதுக்காக தான் 2007 இருந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ எந்த டேல வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா March 25 இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க பை த யூஎன். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இன்டர்நேஷனல் டே ஃபார் த ரிமம்பரன்ஸ் ஆஃப் த விக்டம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் த ட்ரான்ஸ்லேட்டிக் ட்ரைட் 2020 இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே. ஸோ எந்த டேல வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லேவரி எல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக வந்து March 25 இது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளோட தீம் என்ன அப்படின்னா ஸ்டோரிஸ் ஆஃப் த கொரேஜ் the resistance to the slavery and the unity against the racism. So racism alla oliginum abindradhukaga tha idu vandu kondu varapattadu. So idanaley namakku vandu nyavara vendiyathu Nelson Mandela. So Mandela dhaan vandu idoda main ah vandu solapattadu. So Mandela vandu eppo vandu pirandhar appo na July 18th dhaan vandu Mandela oda birthday. So Mandela indha country vandu sendavaru South African country vandu sendavaru. So idhu vandu nyavara vechukonga sari. Next question, Brial Mandal has been appointed as a new MD and CEO of which bank? So Brial Mandal வந்து எந்த பேங்க் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா CSB பேங்க்குக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. CSB பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா கத்தோலிக் அப்படின்ற ஒரு பேங்க். ஸோ கத்தோலிக் செரிபியன் ஸோ செரியன் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றது சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1920 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் வந்துருக்கு. கேரளாவில் எங்கே அப்படின்னா திருச்சூர் இன் கேரளாவில் தான் வந்திருக்கு. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஓல்டஸ்ட் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேயே வந்து ஒரு ஓல்டஸ்ட் பேங்க் அப்படின்னா கத்தோலிக் செரியன் பேங்க் தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன் வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து பிரயா மண்டால் அப்படின்றவர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் Sebastian Baldhit has passed away. He is the creator of which of the following? So இவர் வந்து GIF அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து கிரியேட் பண்ணாரு. நம்ம ஜிப்னு சொல்லுவாங்களா. ஸோ ஜிப் அப்படின்றது வந்து இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்போ ஜிப்னா என்ன அதோட ஃபுல் ஃபார்ம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஜிப்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்கர் அதாவது கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அப்படின்றது தான் வந்து ஜிப் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது சரியா. ஸோ இவர் வந்து எந்த கண்ட்ரி வந்து சேர்ந்தவர் அப்படின்னா யூஎஸ் கண்ட்ரி வந்து சேர்ந்தவர். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் Hikachi Tekonji has been appointed as a MD and CEO of which company? So, எந்த கார் கம்பெனி வந்து அப்பாயின் பண்ணியிருக்கு அப்படின்னா மாருதி சுசுக்கி அப்படின்றது. ஸோ மாருதி அப்படின்றது வந்து இந்தியன் கம்பெனி, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவே சுசுக்கி அப்படின்றது வந்து ஜப்பான் கம்பெனி. ஸோ இது வந்து மாருதி அப்படின்றது வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 1991 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2000 தான் ஜப்பானோட இவங்க வந்து டைப் வச்சாங்க சரியா. இவர் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து இவர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஜப்பான். ஸோ இஸ் அ ஜாப்பனீஸ். ஸோ இவர் வந்து யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கிஞ்சி அவுங்கியா. ஸோ அகுங்கஹா அப்படின்றவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு. கிஞ்சி அகுங்கயா அப்படின்றவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் மரியோ மார்க்குல் ஹாஸ் வான் த கவர்னர் ஆஃப் த இயர் 2020. ஹி இஸ் த கவர்னர் ஆஃப் விச் பேங்க்? ஸோ அதாவது கவர்னர் ஆஃப் அப்படின்னா இது வந்து பேங்க்குரியது வந்து கொடுப்பாங்க. ஸோ கவர்னர் இருக்குது. ஸோ இவர் வந்து எந்த பேங்கோட கவர்னராக வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிபிசி பேங்கை வந்து சேர்ந்துக்கிட்டு. ஸோ சிபிசி பேங்க் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் செகேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் செகேல் அப்படின்றதோட கவர்னராக வந்து இருக்கிறவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மரியோ மேக்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர். ஸோ நம்ம ஆர்பிஐ பேங்கோட கவர்னர் வந்து யார்? சக்தி கந்ததாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் தான். ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் த ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் பாண்ட் இஸ்யூடு பை விச் பேங்க் டு சேவ் த ஆப்ரிக்காஸ் பிளாக் ரெயினோ. ஸோ ஆப்ரிக்காவில் இருக்க பிளாக் ரெயினோலாம்
பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ வேர்ல்டு பேங்க் தான் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் பாண்ட் அப்படின்றத வந்து இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு க்வெஸ்சன் நான் வந்து கேட்குறேன், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிரீன் பாண்ட் அப்படின்றத வந்து கிரீன் பாண்ட் அப்படின்றத வந்து இஷ்யூ பண்ணாங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் பாண்டை வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஸ்பிஐ தான் முத முதல்ல கிரீன் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்தியாஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் பாண்ட் அப்படின்றத வந்து எந்த ஸ்டேட் வந்து போட்டாங்க? டூயினோ ஃபாரஸ்ட் பாண்ட் அப்படின்றது வந்து எந்த ஸ்டேட் வந்து போட்டாங்க? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அதாவது ஃபாரஸ்ட் பாண்ட் அப்படின்றது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் தான் முத முதல்ல இந்தியாவில் வந்து போட்டாங்க. ஸோ இந்தியாவில் என்ன பாண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து போடுவாங்க அப்படின்னா மசாலா பாண்ட் அப்படின்றது தான் வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி வந்து போடப்படக்கூடிய பாண்ட் வந்து மசாலா பாண்ட், இந்தியாவோட பாண்ட். ஓகே, அதுக்காக சரி ஓகே கம்மிங் பேக் டு திஸ் க்வெஸ்சன். ஸோ இதனால என்ன பண்ணுது அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து $250 மில்லியன் வரைக்கும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்குது. ஸோ இந்தியா இதோட ரீசெண்டாக வந்து வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரொடெக்ஷன் அதாவது சரி எஸ்டிமேட் வந்து பண்ணாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 8.3% வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி $115 மில்லியன் லோன் வந்து கொடுத்தாங்க யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிஷா அண்டு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா ரிவார்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ ரீஜாயினிங் த வாட்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா $32 மில்லியன் லோன் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிசோரம் ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி $500 மில்லியன் லோன் வந்து கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அதாவது இது வந்து ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்காக வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இந்த லேர்னிங் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி ஏபி கவர்மெண்ட்டுக்கு வந்து $500 மில்லியன் வந்து லோன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி $150 மில்லியன் லோன் வந்து கேரளாவுக்காக வந்து கொடுத்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா கேரளாவோட டிசாஸ்டர் ப்ரிவென்ஷனுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த 4 நேஷன் ஆஃப் த பிரஷாமா ஷீல்டு 2020 மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ பிரஷாமா ஷீல்டு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து யாரால் வந்து ஹோஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னா மலேசியா, கோலாலம்பூரின் மலேசியா தான் வந்து வேர்ல்டு பேட்மிண்டன் ஆர்கனைசேஷனோட ஹெட்வார்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இந்த பர்ஷா அப்படின்றது நடக்குது. ஸோ எந்தெந்த ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா யூஎஸ், ஆஸ்திரேலியா அண்ட் யூகே அப்படின்றவங்க தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சரியா, எந்தெந்த ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது? யூஎஸ், ஆஸ்திரேலியா அண்ட் யூகே அண்ட் ஒன் மோர் இஸ் த வாட் இஸ் நியூசிலாண்டு. ஸோ இந்த கண்ட்ரி தான் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாருமே சேர்ந்து மலேசியாவின் கோலாலம்பூரில் தான் இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து டன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியன் ஆர்மி அண்டு மகாராஷ்டிரா போலீஸ் ஓகே கண்டக்டட் விச் எடிஷன் ஆஃப் சுரக்ஷா கவச் எக்ஸசைஸ் இன் புனே. ஸோ சுரக்ஷா கவச் எக்ஸசைஸ் வந்து எத்தனாவது எக்ஸசைஸ் அப்படின்னா செகண்ட் எடிஷன் ஆஃப் சுரக்ஷா கவச் அப்படின்றது வந்து நடக்குது. சரியா, ஸோ எந்த பிளேஸில் அப்படின்னா லுஹா நகர் அப்படின்ற ஒரு பிளேஸ். ஸோ லுஹா நகரின் புனேல தான் வந்து நடக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 9th edition அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் நடந்துச்சு. ஸோ 9th edition ஆஃப் லமாத்தியா எக்ஸசைஸ். ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் யாருக்கும் இடையில நடந்துச்சு அப்படின்னா செஷல்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கும் இடையில வந்து நடந்துச்சு. அதுக்கடுத்து 3rd edition ஆஃப் தர்மா கார்டியன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ தர்மா கார்டியன் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து நடந்துச்சு. இந்த எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் யாருக்கும் இடையில வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வாட்ச்.